தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம். இது நியூஸ் தமிழன் சேனல் வழங்கும் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன், பாகம் 1, புதுவெல்லம், அத்தியாயம் 8, பல்லக்கில் யார். சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பல குரல்கள் ஒருங்கே கலந்தொழித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை. சம்பூர்வரையர் உரத்த குரலில், பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டாமா? தலைக்கு தலை பேசிக் கொண்டிருந்தால் என்ன ஆகிறது? இரவு 3 ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது, அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னை போல் இன்னும் சிலரது மனதில் அது இருக்கலாம். பழுவூர் தேவர் கோவித்துக் கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று ஒரு குரல் சொன்னது. இப்போது பேசுவது வணங்காமுடியார்தானே? எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வரட்டும் என்றார் பழுவேட்டரையர். ஆமாம், நான்தான் இதோ வெளிச்சத்திற்கு வந்து விட்டேன் என்றார் வணங்காமுடியார். உடனே பழுவேட்டரையர் கூறினார், என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் பகைவர்களிடம் காட்டுவதுதான் வழக்கம், என் நண்பர்களிடம் காட்ட மாட்டேன். ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் என்றார் பழுவேட்டரையர். அப்படியானால் கேட்கிறேன், சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சில சூட்டுகிறார்கள். அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தீர்த்துக் கொள்கிறேன் என்றார் வணங்காமுடியார். அதில் என்னவென்று விரிவாக சொல்லுங்கள் என்றார் பழுவேட்டரையர். பழுவூர் தேவர் 2 முன்பு ஒரு பெண்ணை மனம் பொறிந்து கொண்டது நாம் எல்லோருக்குமே தெரியும். இச்சமயம் சம்பூர்வரையர் குறுக்கிட்டு, வணங்காமுடியார் இவ்விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். நம் மாபெரும் தலைவரை, நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார். சம்பூர்வரையரை நான் பொறுமையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும். மனதில் ஒன்றை வைத்துக் கொள்வதை விட அதை கேட்டு விடுவதே நல்லது. 55 வயதிற்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான், அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் ஸ்ரீராமன் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டதில்லை, ஏகபத்தினி விருதன் என்று சொல்லிக் கொண்டதும் இல்லை. அந்த பெண்ணை நான் காதலித்தேன், அவளும் என்னை காதலித்தாள். பழந்தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம். இதில் என்ன தவறு என்று பழுவேட்டரையர் கூறினார். அப்போது கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒரு தவறும் இல்லை என்று கூறினார்கள். அப்பொழுது வணங்காமுடியார் சொன்னார், மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை. நம்மில் யார்தான் ஒரு தார விரதம் கொண்டவர்கள்? ஆனால் என்று இழுத்தார். ஆனால் என்ன, தயக்கமில்லாமல் மனதை திறந்து கேட்டுவிடுங்கள் என்றார் பழுவேட்டரையர். புது மனம் புரிந்து கொண்ட இளராணியின் சொல்லைத்தான் எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ராஜரீதியான காரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்கிறார்கள். தாம் போகும் இடமெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக கூறுகிறார்கள் என்றார். உடனே கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் எழுந்தது. அப்போது சம்பூர்வரையர் குதித்தெழுந்து, சிரித்தது யார்? உடனே முன்வந்து சிரித்ததற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்று கர்ஜித்து கத்தியை உரையிலிருந்து உருவினார். நான் தான் சிரித்தேன், பதற வேண்டாம் சம்பூர்வரையரே என்றார் பழுவேட்டரையர். பிறகு, வணங்காமுடியாரே, தாலி கட்டிய மனைவியை நாம் போகும் இடத்திற்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா? அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான். ஆனால் ராஜரீதியான காரியங்களில் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் தவறு. அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்ததில்லை என்றார் பழுவேட்டரையர். அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர் தேவரை வேண்டிக் கொள்கிறேன். அந்தபுரத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கு நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது? பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா? இல்லை என்றால் நாம் சற்று முன் கேட்ட கணைப்பு சத்தமும் வலையில் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன? இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் கூட்டத்தில் ஒருவித நிசத்தம் நிலவிற்று. பலரது மனதிலும் இதே விதமான கேள்வியும் எண்ணமும் நிலவியதால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை. சம்பூர்வரையரின் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன. ஆனால் அவர் வாயிலிருந்தும் வார்த்தைகள் ஒன்றும் கேட்கவில்லை. அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினார், சரியான கேள்வி, மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன். இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இன்னும் அரை நாழிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா? அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா என்று பழுவேட்டரையர் கேட்டார்.
இருக்கிறது இருக்கிறது பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூறின. மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் பக்தியும் மரியாதையும் எனக்கு குறைவு என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அவர் மனதை திறந்து கேட்க சொன்னபடியால் கேட்டேன். மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன். இந்த கணத்தில் எனது உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன் என்றார் வணங்காமுடியார். வணங்காமுடியாரின் மனதை நான் அறிவேன். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்திருந்த நம்பிக்கையையும் நான் அறிவேன். ஆகையால் நாம் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு செய்வோம். சுந்தர சோழ மகாராஜா நீடூடி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும். ஆனால் ஒருவேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்குரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இவ்விதம் பழுவேட்டரையர் கூறி நிறுத்தினார். அவ்விஷயமாக தங்கள் கருத்தை கூறும்படி கோருகிறோம். தங்கள் கருத்திற்கு மாறாக செல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாருமில்லை என்று அனைவரும் கூறினார்கள். அது சரியல்ல. ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்களது கருத்தை வெளியிட வேண்டும். சில பழைய செய்திகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகா ஞானியும் மகா வீரரும் மகா புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாரா வண்ணம் 24 ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார். அச்சமயம் அவரது புதல்வர் மதுராந்தக தேவரோ 1 வயது குழந்தை. ஆகவே அவரது தம்பி அருஞ்சய தேவர் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று கூறிவிட்டு போனார். இதை அவருடைய தர்மபத்தினியும் பட்ட மகிஷியான செம்பியன் மாதேவி தான் நமக்கு அறிவித்தார்கள். அதன்படியே அருஞ்சய சோழருக்கு முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம். ஆனால் விதிவசமாக அருஞ்சய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் ஓராண்டிற்கு மேலாக அமர்ந்திருக்கவில்லை. அருஞ்சய சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரான பராந்தக சுந்தர சோழர் 20 வயது இளங்காலை பருவம் ஏறியிருந்தார். எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினோம். அது குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை. ஏனென்றால் சுந்தர சோழ மகாராஜா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார். நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜபாரம் நடத்தினார். இதனால் சோழ சாம்ராஜ்யம் நன்கு விஸ்தரித்து செழித்தது. இப்பொழுது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்திற்குரியவர் யார்? கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் இப்பொழுது ராஜபரிபாலனம் செய்யக்கூடிய வயதில் இருக்கிறார். அறிவியினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்திற்கு தகுதியாக இருக்கிறார். அவரிலும் 1 வயது இளையவரான ஆதித்த கரிகாலர், அதாவது சுந்தர சோழரின் புதல்வர், காஞ்சியில் வடதிசைப்படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார். இந்த இருவரில் யார் பட்டத்திற்கு வருவது நியாயம்? குலமுறை என்ன? மனுநீதி என்ன? தமிழகத்தின் பழமையான மரபு என்ன? மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்திற்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரர் பட்டத்திற்கு வருவது முறையா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும். இவ்வாறு பழுவேட்டரையர் கூறினார். மூத்தவராகிய கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகர் தான் பட்டத்திற்கு உரியவர். அதுதான் நியாயம், தர்மம், முறை என்றார் சம்புர்வரையர். என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே என்று கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள். உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும். மதுராந்தகருக்குத்தான் பட்டம் உரியது. ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாயிருக்கிறோமா? உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் தத்தம் செய்ய சித்தமாயிருக்கிறோமா? இந்த நிமிடத்தில் துர்காதேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவரது குரலில் அதுவரை இல்லாத ஆவேசம் இருந்தது. அப்போது கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டது. பிறகு சம்புர்வரையர் கூறினார், அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாயிருக்கிறோம். ஆனால் சபதம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன? அவர் அரியணை ஏறி ராஜ்யம் செய்ய தயாராக இருக்கிறாரா? கண்டராதித்தரின் தவ புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோமே. ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம். அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியார் தனது புதல்வர் பட்டத்திற்கு வருவதற்கு முற்றும் விரோதமாக இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். தங்களிடம் இருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம் என்றார் சம்புர்வரையர். உடனே பழுவேட்டரையர் கூறினார், சரியான கேள்வி, தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இதை தெளிவுபடுத்தும் கடமை எனக்கு உண்டு. முன்பே சொல்லியிருக்க வேண்டும்.
சொல்ல தவறியதற்காக மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டுக்கொண்டு அதை பற்றி கூறத் தொடங்கினார் பழுவேட்டரையர். செம்பியன் மாதேவி தனது புதல்வரை ராஜ்யபார ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடறிந்த விஷயம். ஆனால் இதன் காரணம் என்ன என்பது நாடு அறியாதது, மக்களும் அறிய மாட்டார்கள். மதுராந்தகருக்கு நாடாலும் விருப்பம் இருந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியார் பயந்ததுதான் காரணம் என்றார் பழுவேட்டரையர். ஆஹா, அப்படியா என்ற குரல்கள் கூட்டத்தில் எழுந்தன. ஆம், பெற்றதாய்க்கு தனது புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டிய ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதிகமாக இருக்கும். அன்னை வாக்கே தெய்வ வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனதை பக்தி மார்க்கத்தில் செலுத்தி சிவபக்தியில் முழுவதும் ஈடுபட்டிருந்தார். ஆனால் சிறிது காலமாக அவரது மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது. இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்குரியது, அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி வளர்ந்து வருகிறது. நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் முன்வந்து சொல்லவும் சித்தமாயிருக்கிறார் என்று பழுவேட்டரையர் கூறினார். இதற்கு அத்தாட்சி என்ன என்று அக்கூட்டத்தில் ஒருவர் கேட்க, உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன், அளித்தால் அனைவரும் சபதம் செய்ய சித்தமாயிருக்கிறீர்களா என்றார் பழுவேட்டரையர். இருக்கிறோம், இருக்கிறோம் என்று பல குரல்கள் கேட்டன. அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன், வணங்காமுடியாரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து அங்கே பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடுபல்லக்கின் அருகே சென்றார். இளவரசரே, பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும். தங்களுக்காக உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்களது முக தரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் பழுவேட்டரையர் கூறினார். மேல் மாடத்தின் தூண்மறைவில் அமர்ந்து ஒரு வார்த்தை கூட விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்பொழுது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான். பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கியது. அது பொன் வண்ணமான கரம். முன்னே அவன் பார்த்த அதே சக்கச்சவந்த கரம்தான். ஆனால் அவன் முன்பு வளையல் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்போது அவன் கண்டான். அடுத்த கணம் பூரண சந்திரனையொத்த அந்த பொன்முகமும் தெரிந்தது. மன்மதனையொத்த அந்த அழகிய உருவம் பல்லக்கில் இருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது. ஆஹா, கண்டராதித்தரின் புதல்வரான மதுராந்தக தேவராயர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்கக்கூடும் என்று எண்ணத்தினால் அந்த தவறை செய்து விட்டோம் என்று எண்ணினான் வந்தியத்தேவன். அங்கு மதுராந்தக தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என்று ஆவேசமாக முழக்கங்கள் கிளம்பின. கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயர தூக்கி பிடித்து கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான். இனிமேல் அங்கு இருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் படுத்து கொண்டான். தொடர்ந்து அடுத்த பதிவில் பயணிப்போம் வந்தியத்தேவனுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொன்னியின் செல்வனோட அடுத்த பாகத்துல உங்களை நான் சந்திக்கிறேன்.